ரேசன் கடை, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலை கடை ரிசல்ட், திடுக்கிடும் அப்பாயின்மெண்ட் அறிவிப்பு, டிஸ்ட்ரிக்ட் நேம் லிஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில், இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு கீழே எத்தனை கிளைகள் இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் கிராமம் ஊராட்சி இதுமாரி தனித்தனியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு மாவட்ட பட்டியல் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க, அதாவது 38 மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசைப்படுத்தி அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாமு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பட்டியல், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸாக பெயிலாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாது, பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இது இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, இவ்வளோ பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்தது வரப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை அதேமாதிரியே தான், சேலம் அதேமாதிரியே தான், நாமக்கலும் அதேமாதிரியே தான், இதுமாரி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டீட்டெயிலாக நம்பர்ஸ் போட டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேகன் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே இன்டிமேஷன் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்ணப்பிச்சது எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப்லாம் அதுக்குண்டான இது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னு. மாற்றி விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அது வந்து, ஏன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும், ஏன்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகக்குள்ள அங்கே வந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்க சூழ்நிலையில் உங்களை வந்து பேக் ஐடியா இது பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான், ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாம் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் விண்ணப்பிச்சாங்க, எவ்வளோ பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்களா, இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்டிமேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கு உண்டான இன்டிமேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மிக விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு நான் பட்டியல் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் கட்டாயமாக அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் தகவல்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, உடனுக்குடனே ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.